محمد الأمين نفديك بالثمين محمد الأمين نفديك بالثمين يا مصطفى يا مجتبى يا أزهر الجبين. السلام عليكم ورحمة الله وبركاته. வடமேல் மாகாணம் குருநேகல் மாவட்டம் நிகவரட்டிய தேர்தல் தொகுதியில் எழில் கொஞ்சும் அழகிய கிராபம் பன்னவ என்ற மண்ணில் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் உதவியால் ஒரு தசாப்தத்தை கடந்து வெற்றி பாதையில் கம்பீரமாய் அசையாத்திடம் பதித்து கொண்டிருக்கிறது அல் அமீனா இஸ்லாமிய கல்வி நிறுவனம். அல்ஹம்துலில்லாஹ். இக்கல்வி நிறுவனம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வெவ்வேறான பாதுகாப்பான அழகிய கல்விச் சூழலில் மிகவும் சிறப்பாக இயங்கி வருவதோடு அனுபவமிக்க உலமாக்கல் ஆரிமார்கள் மற்றும் துறை சார்ந்தவர்களின் வழிகாட்டலில் சிறந்த பாடத்திட்டங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். அல் அமீனா இஸ்லாமிய கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு. இஸ்தாஃபக அதிபர் அஷேக் MIM ஷுஐப் தீனி பின் நூரி ஹசரத் அவர்களின் இதயத்திலிருந்து எனது பல பயான் நிகழ்ச்சிகளை கேட்பதன் மூலம் கொழும்பைச் சேர்ந்த பிற்பல தொழிலதிபர் அல்ஹாஜ் முஃபீல் அவர்களோடு நெருங்கிய தோழமை ஏற்பட்டது. ஒரு தடவை அவர் ஹதரத் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு ஜஸாகல்லாஹ், அல்லாஹு தஆலா எனக்கு எல்லா வசதிகளையும் வழங்கியுள்ளான் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் என்னுடைய நீண்ட கால அவா என்னுடைய பன்னவ என்ற ஊரில் ஒரு பெண்கள் மதரசா ஆரம்பிக்க வேண்டும், முடியுமானால் அதற்கு உதவி செய்யுங்கள் என்று என்னுடைய கருத்தை முன்வைத்தேன். உடனே அவர் அதனை ஏற்றுக்கொண்டு நல்ல விடயம் தானே, நாங்கள் உதவி செய்வோம் என்று உறுதி கொண்டார். அவ்விடயம் பற்றி தனது சகோதரர்களுடனும் ஆலோசனை செய்து இவ்வுயரிய காரியத்திற்கு ஆயத்தமாகினார். அதற்கான முயற்சிகளை அல்லாஹு தஆலாவுடைய உதவியுடனும் துஆவுடனும் ஆரம்பித்தேன். அதன் பயனாக தற்போது கல்லூரி அமைந்துள்ள காணியில் 2011 மார்ச் மாதம் 2ஆம் திகதி கட்டிட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 30 மாணவிகளுடன் 2011 டிசம்பர் 10ஆம் திகதி கல்லூரி திறந்து வைக்கப்பட்டது அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுயரிய காரியத்திற்கு உதவி செய்து இத்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தமைக்கு ஞாபகார்த்தமாக அல்ஹாஜ் முஃபீல் அவர்களின் தாயின் பெயரை அமீனா என்று கல்லூரிக்கு வைக்கப்பட்டது. யா அல்லாஹ், அத்தாயின் மண்ணறையை சுவன பூங்காவாக மாற்றுவாயாக. ஆமீன். இதே போன்று ஆண்கள் பிரிவு 2002 அஷேக் MIM ஷுஐப் தீனி பின் நூரி மற்றும் சகோதரர் ஐயூப் மற்றும் அவர்களோடு இணைந்து சகோதரர் சல்மான் ஆகிய 3 நபர்களும் இணைந்து அன்றைய பெரிய பள்ளி வாயல் நிர்வாகத் தலைவர் மர்ஹூம் அல்ஹாஜ் OLM ரஃபீக் அவர்களின் தலைமையின் கீழ் இயங்கிக் கொண்டிருந்த நிர்வாக உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடனும் பெரிய பள்ளி வாயல் வளாகத்தில் பகுதி நேரமாக ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது கல்லூரி அமைந்துள்ள இடத்திற்கு இடம் மாற்றப்பட்டு அது முழு நேரமாக வளர்ச்சி அடைந்து ஷரியா பிரிவும் ஆரம்பிக்கப்பட்டு அல்லாஹு தஆலாவின் உதவியால் வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். நாளடைவில் வளர்ச்சி அடையும் பொழுது ஆண்கள் பிரிவின் கட்டிடம் அமைப்பதற்கு ஊர் தனவந்தர்களின் பாரிய பங்களிப்புடன் விசேடமாக எமது ஊரில் பல சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் கே ரூஹுல் ஹக் அவர்களும்
அவர்களோடு இணைந்து அல்ஹாஜ் ஏசிஎம் நசார் அவர்களும் பாரிய பங்களிப்பு செய்திருக்கின்றனர். அத்துடன் பெண்கள் பிரிவின் கட்டிடத்திற்கு அருகாமையில் உள்ள வீட்டுடன் சேர்ந்த காணியை அல்ஹாஜ் ரூஹுல் ஹக் அவர்கள் தனது தந்தையின் பெயரில் 2016 அன்பளிப்பு செய்திருக்கின்றார். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவர்களை கபூல் செய்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவானா. எமது கல்வி நிறுவனத்தின் வளர்ச்சி பாதை. இக்கல்வி நிறுவனமானது அல்லாஹு தஆலாவின் உதவியால் இதுவரை ஆண்கள் பிரிவில் 15 ஹாஃபிஸ்களையும் பெண்கள் பிரிவில் 36 ஹாஃபிவாக்களையும் 85 ஆலிமாக்களையும் உருவாக்கியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இவர்கள் அனைவரும் நாட்டின் பல பாகங்களிலும் இருக்கின்ற மதரசாக்கள், மத்தபுகள், பாடசாலைகள் மற்றும் அகதியாக்கள் போன்ற பல இடங்களிலும் தீன் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். எனவே அவர்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டு அவர்களது முயற்சிகளையும் ஏற்றுக்கொள்வானாக. அத்தோடு எமது கல்வி நிறுவனத்தில் கல்வி பயில்கின்ற ஆண்கள் பிரிவு மாணவர்கள், அதே போன்று பெண்கள் பிரிவு மாணவிகள் பல போட்டிகளில் பங்குபற்றி எமது கல்வி நிறுவனத்துக்கு பெருமை சேர்த்திருக்கின்றனர். அந்த வகையில் நிகவரட்டிய ஜெம் ஹவுஸ் நிறுவனத்தினரால் ரமதானை முன்னிட்டு வருடா வருடம் நடாத்தி வரும் கராத் போட்டிகளில் 2023 எமது கல்வி நிறுவனத்தின் ஆண்கள் பிரிவு மாணவர்கள் கலந்து கொண்டு 2 பிரிவுகளிலும் 1ம், 2ம், 3ம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள். 25 வயதுக்கு கீழ் நடைபெற்ற போட்டியில் 1ம் இடம் பண்டவையைச் சேர்ந்த MRM இல்மான், 2ம் இடத்தைச் சேர்ந்த குருணாகலியைச் சேர்ந்த MF ஜெயித் அஹமத், 3ம் இடம் மெரியம்பட்டியைச் சேர்ந்த MRM ஃபயாஸ் ஆகிய மாணவர்கள் எமது கல்வி நிறுவனத்துக்கு பெருமை சேர்த்திருக்கின்றனர். அதே போன்று 13 வயதுக்கு கீழ் நடைபெற்ற போட்டியில் 1ம் இடம் பண்ணவையைச் சேர்ந்த MR அப்துல்லா, 2ம் இடம் குருணாகலையைச் சேர்ந்த H உமர், 3ம் இடம் கிணையமையைச் சேர்ந்த MR ஆஷிஃப் அஹமத் மற்றும் மடிகே மிதியாலியைச் சேர்ந்த MNM ஜெயித் ஆகிய மாணவர்கள் எமது கல்வி நிறுவனத்துக்கு பெருமை சேர்த்திருக்கின்றனர். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று 2022 வடமேல் மாகாணத்தில் மாணவர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற அதான் போட்டி நிகழ்ச்சியில் எமது கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த மாணவன் அல்மான் 3ம் இடத்தை பெற்றுக் கொண்டார். இவ்வாறே பெண்கள் பிரிவிலும் இத்திஹாதுல் மதாரிஸ் என்ற அமைப்பினால் 2018 குருணாகல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் மதரசா மாணவ மாணவிகளுக்கிடையில் நடாத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் கெண்டி தங்கொல்லையைச் சேர்ந்த ஹம்னா பின்ஸ் முனவர் என்ற மாணவி 2ம் இடத்தையும், பூவல்லையைச் சேர்ந்த மாணவி நஃப்லா பின்த் காசிம் என்ற மாணவி 4ம் இடத்தையும், சிலாபம் ஷாயிலா பேகம் பின்த் சலீம் என்ற மாணவி 11ம் இடத்தையும் பெற்றுக் கொண்டனர். அதே போன்று கொழும்பு மாஹிர் ஃபவுண்டேஷனால் நடாத்தப்பட்ட தேசிய மட்ட கிராத் போட்டியில் எமது கல்வி நிறுவனத்தின் பெண்கள் பிரிவு சார்பாக கலந்து கொண்ட மாணவி குருணாகலியைச் சேர்ந்த நியாமா பின் தினிஹால்தீன் என்பவர் 2ம் இடத்தையும், ரக்வானையைச் சேர்ந்த மாணவி ஹுதா பின் முபாரக் 11வது இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளார்.
சவுதி அரசின் இஸ்லாமிய விவகார அமைச்சின் ஆலோசனையுடன் கொழும்பில் உள்ள சவுதி தூதரகமும் முஸ்லிம் கலாச்சார திணைக்களமும் இணைந்து தேசிய மட்டத்தில் நடாத்திய முதலாவது அல் குர்ஆன் மனன போட்டியில் 300 அதிகமான மதரசா மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டி நிகழ்ச்சியில் அமீனா கல்வி நிறுவனத்தின் பெண்கள் பிரிவு சார்பாக கலந்து கொண்டு ரக்வானையை சேர்ந்த ஐனுல் முதா பின்த் முபாரக் என்ற மாணவி பெண்களுக்கான 30 ஜுசு பிரிவில் 2 இடத்தை தனதாக்கிக் கொண்டு எமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வாறே முஸ்லிம் கலாச்சார அமைச்சினால் அகில இலங்கை ரீதியாக பெண்களுக்கான அல் குர்ஆன் மனன போட்டியில் ரக்வானையைச் சேர்ந்த ஹுதா பின்த் முபாரக் என்ற மாணவி 6 இடத்தையும் பெற்றுக்கொண்டார். அதே போன்று நமது கல்லூரி வரலாற்றில் ஒரே தடவையில் ஒரே நாளில் அல் குர்ஆன் முழுவதையும் மரணமாக அஷேக் அல் காரி அர்ஷது ரஷாதி அவர்களின் முன்னிலையில் ஹுதா பின்த் முபாரக், நிஹ்மா பின்த் நிஹால்தீன், ரிஸ்கியா பின்த் ரஸ்மின் ஆகிய மாணவிகள் ஓதி முடித்து சாதனை படைத்துள்ளனர். அதே போன்று அஷேக் அல் காரி தஷ்ரீப் சாதி ஹசரத் அவர்களின் முன்னிலையிலும் ஃபாத்திமா பின்த் ஃபாயிஸ், ஜைனப் பின்த் அன்சார் ஆகிய மாணவிகளும் அல் குர்ஆனை முழுமையாக ஓதி சாதனை படைத்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று எமது கல்வி நிறுவனத்தில் மாணவ மாணவிகளின் வளர்ச்சிக்காக வருடா வருடம் போட்டி நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு அவர்கள் மென்மேலும் ஊக்குவிக்கப்படுகின்றனர். எமது கல்வி நிறுவனத்தின் பாடத்திட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஷரியா பிரிவு, பாடசாலை கல்வியுடன் கூடிய 5 வருட பாடத்திட்டம், அல் ஆலிம் முதவசிதா சானவியா மற்றும் OLAL பரீட்சைகளுக்கும் மாணவ மாணவிகள் தயார்படுத்தப்படுவதோடு ஆண்கள் பிரிவு மாணவர்களுக்கு தொழில்நுட்பம், கணினி பயிற்சி மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் எடுப்பதற்கான வழிகாட்டல் போன்றவைகளும், பெண்கள் பிரிவு மாணவிகளுக்கு மனையல், தையல், நேசிங் பயிற்சிகளும் வழங்கப்படும். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஹிஃப்ஸ் பிரிவு, பாடசாலை கல்வியுடன் கூடிய பாடத்திட்டம் மற்றும் அல் குர்ஆன் பாடத்திட்டங்கள் அனைத்தும் அல் குர்ஆனில் அதி தேர்ச்சி பெற்ற காரிமார்களின் நேரடி வழிகாட்டலில் நடைபெறுகின்றன. அத்துடன் அல் குர்ஆனை மரணம் செய்தவர்களுக்கு இஜாசாவுக்கான வழிகாட்டல் வழங்கப்பட்டு இஜாசா பெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்படும். எமது எதிர்கால திட்டங்கள்: மாணவ மாணவிகளுக்கான கணினி பயிற்சி வழங்குதல், ஹாஃபிதுகள் மற்றும் ஹாஃபிதாக்களுக்கு இஜாசாவுக்கான வழிகாட்டல்கள் வழங்குதல், தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள் மாணவர்களின் திறமை கேட்ப வழிகாட்டப்படுவார்கள். எமது கல்வி நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக அயராது உழைக்கின்ற நிர்வாகிகள், அதிபர் உட்பட உஸ்தாதுமார்கள், மாலிமாக்கள் மற்றும் ஊராறுகள், நலன் விரும்பிகள், தனவந்தர்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கபுல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் சுபீட்சமான சந்தோஷமான வாழ்வை கொடுத்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையும் பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆமீன்.
يا سيدي يا قدوتي بطبعك المهيب أعطاك ربي سيرة من عنبر.